நிற்கிறவாண்டி இடைப்பெயர்கள். அதிலே யார் நிற்கிறார்? அன்புமணி. பார்த்தா எல்லாம் அன்புமணி அதனால அந்த அன்புமணிக்கு இந்த அன்புமணி மட்டும் இருக்கின்ற இந்த அன்புமணியுடைய தம்பிகள் தங்கைகள் நிர்வாகிகள் எல்லாமே இன்னொரு நாலஞ்சு நாள் நாங்க போய் கடந்து உட்காரணும். எல்லாம் போனாலும் வீட்டுல யாரையும் மாட்டீங்களா? இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த போன் மூலமா சொல்ற செய்தி தமிழ்நாட்டில் உள்ள என் தம்பிகளும் என் தங்கைகளும் எல்லாரும் விக்கிரவாண்டி தொகுதியில போய் உட்காருங்க, ரெண்டு வாரம் உட்காரம் பண்ணுங்க, வீடு வீடா போய் சொல்லுங்க, வீடு வீடா போய் சொல்லுங்க. திமுக துரோகம் செய்திருக்கின்றார்கள். நமக்கு இடஒதுக்கீடு வழங்காத திமுக அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அதற்கு சந்தர்ப்பம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றால்தான் 10.5 or 15 or 14 கிடைக்கும். அப்படி வெற்றி பெற முடியல, அது கிடைக்கவே கிடைக்காது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றால்தான் அந்த பயம் ஆரோக்கியத்துக்கு, ஓஹோ இவங்கெல்லாம் கோபத்துல இருக்கிறாங்க அதனால அந்த வழியில புட்டுடுவோம், இல்ல அந்த சட்டமன்றத்துல ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம பயம் வரும். அந்த பயம் வரணும்னா விக்கிரவாண்டியில நம்ம வெற்றி பெற்றாக வேண்டும். உறுதியா நடக்கும், உறுதியா நடக்கும். அதனால எல்லாம் போகணும், படத்துல எல்லாரும் போகணும், உட்காருங்க. அவங்க வந்து இப்ப இந்த லிஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பணம்லாம் கிடையாது, அவன் பணம் வச்சிருக்கிறான், கூட முடியாது கொட்டுவான். இந்த ஈரோடு தேர்தல் எல்லாம் பார்ப்போம், ஈரோடு தேர்தல என்னென்ன பண்ணாங்க. ஆனா இது விக்கிரவாண்டி நம்ம பகுதி வியாழில் ரத்தம் சிந்திய மண். இந்த விக்கிரவாண்டி பகுதியில வியாழில் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குதுன்னா அது வியாழ காரணம். இந்த தியாகிகள் அந்த மண்ணில ரத்தம் சிந்தியது, அதுதான் காரணம். அதை நீங்க நினைச்சு பார்க்கணும், இளைஞர்கள் நினைச்சு பார்க்கணும். நினைச்சு வாங்க போங்க, அந்த பொருட்களுக்கு தொண்டியில பொருட்படுங்க, அந்த போய் உட்காருங்க. ரெண்டே வாரம் தான், ரெண்டு வாரம் அவன்தான், ரெண்டு வாரம் போய் போயிட்டு உட்காந்துக்கிட்டு வீடு விடா போயிட்டு உட்காந்து பண்ணுங்க, எதுவும் பண்ணுங்க, விடா பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும். இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றாங்க. என்ன பாருங்களா, ஒற்றுமையாக வர வேண்டும். சௌமியா சொன்னாங்க, வாங்க ஒற்றுமையா இருக்க, ஒற்றுமையா இருக்க சொன்ன என்ன அர்த்தம்? மத்தவனா ஒற்றுமையா இருந்து நம்மளிக்கிறாங்க, நம்மளை உயிர்க்கிறாங்க. அந்த ஒற்றுமை நமக்கு இல்ல, ஜெயிக்கிறதுக்கு நமக்கு அந்த ஒற்றுமை இல்லையே. நம்மளை வீழ்த்துறதுக்கு மத்தவெல்லாம் ஒற்றுமையா இருந்து ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டு நம்மளை வீழ்த்துறாங்க. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒற்றுமையா எப்ப வர போறீங்க? எப்ப உங்களுக்கு வந்த உணர்வு வரப்போ? என்ன நாங்க கேட்கிறோம்? உங்க பிள்ளைங்க படிக்கணும், உங்க பிள்ளைங்க படிச்சு பிள்ளைங்க வேலை வேணும், அதான் நாங்க கேட்கிறோம். அதுக்கு நீங்க ஒற்றுமையா வரணும். கேட்டீங்கன்னா ஆட்சி அதிகாரம் பண்றீங்க ஆசை, உங்களை முன்னேற்றம். இதுக்காக ஐயா இருக்கிற எல்லா கட்சி, அதனால இதெல்லாம் நீங்க புரிந்துகொள்ளும். இதெல்லாம் மனதில் வேண்டும். அடுத்த என்னென்ன மிக முக்கியமான ஒரு முக்கியமான நிமிடங்களும் வீணாக கூடாது. எதுவும் அவரே நினைச்சு 18 மாசம் தான் இருக்கு. நமக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடு எல்லாம் கூடாது. நமக்குள்ள நீ ஆனா இந்த குரூப் அந்த குரூப் இந்த குறிச்சு அந்த குறிச்சு எவ்வளவு ஆகணும்
அதுதான் எல்லாம் என்ன வரத்து கௌரவம் அதெல்லாம் ஓட நின்றுங்க. நம்ம முதல்ல எழுப்பணும், முதல்ல ஓடணும், முதல்ல எழுப்பணும். ஏன்னா இந்த காலம் நம்மளும் இந்த மண்ணு நம்மளுக்கு நம்ம மண் இந்த மண் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இருக்கோ. யாராவது வந்து இந்த மண்ணை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சிந்திங்க, மக்களுடைய வராங்க. இன்னொரு தாயை இன்னைக்கு ரொம்ப வாசிக்கிறதுக்கு மனசுல நிறைய இருக்கு பேசுறதுக்கு போதும் பேசலாம். அதுக்கு நிறைய வேண்டாம் எல்லாம் வரவும் பேசலாம். இந்த திருமண விழாவில் நடந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நானும் என்னுடைய துணைவியார் சௌமியாளர்களையும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு காரணம் இது நம்முடைய திருமண விழா இருக்கும்.